ஸோ ஹாய்ல கைஸ் வெல்கம் பேக் டு அஸ் அதனால இன்னைக்கான வீடியோவில் இதை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு ட்ரிப் ஆப்பில் வந்து ஒரு வழியாக 38 லெவலில் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ 38 லெவல் நம்ம ரீச் பண்ணும்போது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 38 லெவலுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணால் நம்மளுக்கு மணி மேக்கிங் கிடைக்கும்ன்றதை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி வந்துட்டு இருந்துச்சு. ப்ரோ என்ன ப்ரோ வீடியோவே போடுறதில்ல, 1 வீக் ஆகிடுச்சு வீடியோவே போட மாட்டீங்களேன்னு கேட்குறீங்க. ஸோ நான் அதாவது முந்தா நேரத்தை ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், வச்சுட்டு என்னால் போட முடியாத ஒரு சுச்சுவேஷனு. ஸோ அதனால தான் கொஞ்சம் போட முடியல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் போடுறதுனே வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃப்ரீ ஃபயரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூழ்கி போடுச்சு, தண்ணிக்குள்ளே மூழ்கி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எந்த ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடுற யாருக்குமே பார்த்தீங்கன்னா வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து நானும் வேர்ல்டு ட்ரிப்பை பற்றியே நான் சும்மா போட்டுட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்கறதுனால தான் நான் அதுவும் நான் ஒரு 3 வீடியோ கிட்ட போட்டேன். ஸோ 3 வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டதுனால நான் போடுறேன். ஸோ நிறைய பேர் 38 லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போடுங்க ப்ரோ, 38 லெவல் எப்படி வேகமாக ரீச் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போட்டுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து தட்டி விட்டுருங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆலில் போடுறீங்களா அப்படின்றது வந்து தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் வந்து எல்லா வீடியோவும் ப்ரீமியரில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ப்ரீமியர்னா லைவ் அப்லோட் ஆகிற மாதிரி வந்து வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வேறு தள்ளி தள்ளி வந்து போட்டுட்ருக்கோமா, அதனால் நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகாது. அதனால தான் நான் ப்ரீமியராக போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட் உள்ள போயிடலாம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ நான் அப்படியே போட்டு விட்றேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நான் வந்து 37 லெவல் டாக் வந்து நான் அப்படியே ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும்போது 38வது லெவலுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மணிமேக்கிங் டாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எங்கே ப்ரோ அது காணோன்னு கேட்பீங்க. அது ஃப்ரெண்டு வீட்டில் நான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன், நெட்டு சரியாக கிடைக்கல, பக்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்தமாரி காட்டுது. ஒரு 4-5 இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டில் பாருங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்டும். இப்போ எனக்கு வந்து ஓசியன் டாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஓசியன் டாக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 5 டாக் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணோம். ஓசியன் டாக் மட்டும் இல்லை, ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்லேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அன்றைக்கே வந்து காமிச்சிருப்பேன், இந்த ட்ராவல் ஆப்ஷனில் போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 9 டாக் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லவர் டாக் வந்து ஒரு 2 இருக்கும், மேல் டாக் ஃபீமேல் டாக், அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 120 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு தருவாங்க. அதே மாதிரி வந்து பேச்சுலர் டாக் வந்து நிறையா இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்றுக்கும் மேலே இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ரீசைக்கிள் பின்னில் போட்டோம்னா அதுக்கும் வந்து 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து தருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, எப்படியோ ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் தருவானுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ தேவை வந்து மணி மேக்கிங் டாக் தான். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாக் வந்து நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க, அமெரிக்கன் டாக், ஓஷியன் டாக், பேச்சுலர் டாக், அந்த மாதிரி மொத்தம் கொடுத்துருப்பானுங்க. மொத்தம் நம்ம 5 டாக் வந்து கலெக்ட் பண்ணி சிந்தசிஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மணி மேக்கிங் டாக் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 டாகை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம போராடி ஆகணும். ஏன்னா கொடுத்த டாகே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதை தான் அவங்க பண்ணுற ஒரு இது. ஏன்னா நம்ம அத்தனை வாட்டி நம்ம ஆடு பார்க்குற மாதிரி வரும், அது மூலயமா அவனுக்கு நல்லாவே வந்து சம்பாதிப்பானுங்க. ஸோ ரொம்பவே லேட் பண்ணி தான் வந்து கொடுப்பானுங்க. அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மீ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 60% கிட்ட 60% மேலே இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த 5 டாகுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு தெரியலன்னா எடுத்த எல்லாருமே நான் அதான் வந்து சொல்கிறாங்க. இந்த 60% வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எப்படியாச்சும் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா அது 3 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஆட் அதிகமாக பார்க்கணும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, உங்களால் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். அது வந்து கம்பல்சரின்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஆட்ஸ் அதிகமாக பார்க்கணும். அப்புறம் வந்து ட்ராவலை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஊராக வந்து போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து 100% வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மணி மேக்கிங் டாக் தருவாங்க. அப்படி இந்த 2 ஆப்ஷனும் இல்லைனா உங்களால் அந்த ட்ராவலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது, அந்த மொத்த ட்ராவலும் நீங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து மணி மேக்கிங் டாக் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த 3 இதில் எதனா ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மணி மேக்கிங் டாக் வந்து கிடச்சிரும். அது பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கஷ்டமான வேலை. ஸோ நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, எனக்கே தெரியும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து யாரும் வந்து விளாட்றதில்ல. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விளாடிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து யாருமே டெய்லி விளாட்றதில்ல. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க, டெய்லியுமே கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க, அதே மாதிரி இன்ஸ்டாலேயும் வந்து மெசேஜ் பண்ணீங்க, ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ லெவலில் இருக்கீங்க அப்படின்னு வந்து ஒன்று கேட்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டீங்க, உங்களுக்கே நான் ஸ்ட்ரைட்டாக காமிச்சிட்டேன்.
ஸோ 38 லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு 30 லெவல் ரீச் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 2 லெவல் டெய்லி, ஒரு நாளைக்கு வந்து 2 லெவல் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 30 லெவல் வந்து ரீச் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு லெவல் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஏன்னா ஆட்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து காசு வந்து கம்மியாக வரும், உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகிடும். நீங்கள் வந்து 30 லெவல் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இப்போவே வந்து டக்கு டக்குன்னு வந்து எப்படியாவது 2 லெவலை வந்து ரீச் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம், இந்த ஸ்பின் பண்ணுற ஆப்ஷனில் வந்து மோர்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பின் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிலன்னா நம்ம பல வீடியோ நம்ம போட்ட வீடியோ போய் பாருங்கள், நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி காலையிலே வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மாறும், ஆட்ஸில் வந்து மாறும். அதனால தான் வந்து சொல்கிறேன், காலையில் ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி திரும்ப வர ஆட்ஸ்லாம் வந்து பார்த்து முடிச்சிருங்க. ஸோ அந்தமாதிரி ஒரு நாளைக்கு 2 லெவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணுறது என்னென்னா டெய்லி வந்து பண்ணணும், அதுதான் வந்து மேட்ரு. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுப்பாக இருக்குன்னு விட்டுட்டு அப்புறம் நாளைக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் லெவல் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், என் ஃப்ரெண்டையே வந்து சொல்லலாம். அவன் வந்து நான் டவுன்லோட் பண்ணி மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணான், அவன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 17th லெவலில் தான் இருக்கான். போன வாரம் கேட்டேன் 16th லெவலுன்னா, இப்போ வந்து 17th லெவலில் இருக்கான். ஒரு வாரத்துக்கு ஒரு லெவல்னு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக் வந்து ஒன்று நடந்துச்சு. ஸோ அதாவது வந்து நானே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்துட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் 37th லெவலோ என்னமோ இருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் பண்ண, காலையில் தான் நான் வீட்டில் விளையாடிட்டு காலேஜ் போயிட்டேன், அங்கே போயிட்டு சரி இன்னும் 2 ஆட் இருக்குது பார்த்து முடிச்சலான்னு பார்த்தா ஓப்பனே ஆகலை. வேர்ல்டு ட்ரிப் ஆப்பே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை, ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு வருது. சரி நான் வெளியே வந்துட்டு பார்க்குறேன், திரும்ப ஃபெயில்டுன்னு வருது. பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, இந்த வேர்ல்டு ட்ரிப்புன்ற லோகோவே எதுவுமே காட்டல, அப்படியே பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. சரி எனக்கு மட்டும் தான் இப்படி ஆச்சுன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டை கேட்டேன், அவனுக்கும் அதே மாதிரி தான், ஒர்க்கே ஆகலை. சரி அப்புறம் நானும் விட்டுட்டேன், சரி நான் நெட்டு தான் கிடைக்கல போல் அப்படின்னு வந்து விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப பிரேக் டைமில் எடுத்து பார்த்தா அதே தான் வந்து ஆகுது. சரி நெட் அனுப்பலாம்னு ஆன் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல்லாக கமெண்ட்டு வரிசையாக வருது, ப்ரோ வேர்ல்டு ட்ரிப் ஆப் ஒர்க் ஆகலை, ப்ரோ வேர்ல்டு ட்ரிப் ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ப்ரோ ஃபெயில்டுன்னு வருது ப்ரோ அப்படின்னு வந்து எல்லாருமே வரிசையாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா எனக்கும் தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா 37 லெவலில் ரீச் பண்ணிவிட்டு அடுத்து சரி இன்னும் ஒரு லெவல் தான் சீக்கிரம் ரீச் பண்ணலான்னு கொஞ்சம் இதில் இருந்தேன். இப்போ திடீர்னு இப்படி ஆகவே எனக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பக்கு தான், நிறைய பேர் வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணுறதுனால கூட ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு பக்கு தான், பக்குனால் நடந்தது தான். இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சரியாயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒன்று சொல்கிறீங்க, இந்த அனிமேஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த நம்ம வந்து இந்த 2 டாக் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பழையபடி வந்து அப்படி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பக்கு தான், எனக்கும் வந்து நிறைய வாட்டி நடக்கும், அது கிளிச்சு தான் அது. ஸோ அது வந்து என் ஃப்ரெண்டுக்கும் நடக்க எல்லாருக்கும் நடக்கிறது தான் அதுவும். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்துடும், கொஞ்ச நேரத்துக்கு அந்தமாரி வந்து ஆகிடுது. ஸோ அடிக்கடி வந்து கிளியர் கேட்சை வந்து கொடுத்துருங்க, கிளியர் டேட்டா கொடுக்காதீங்க, கிளியர் கேட்சை பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி டெய்லியுமே வந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு கொடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி கிளியர் கேட்சை கொடுக்கணுன்ட்டு, அது வந்து டெய்லியுமே வந்து கொடுத்துட்ருங்க. இந்த மாதிரி பக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 38 லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் மணி மேக்கிங் டாக் எடுக்கிறதுக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த ஆப் வந்து தெரியாது, நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தீங்க அப்புறம் என்ன ஆப் ப்ரோ இது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 1 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், இது வந்து என்ன ஆப் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, அப்புறம் இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும், இது வந்து பர்மனெண்ட்டாக மணி மேக்கிங் டாக் கிடச்சிச்சுன்னா பர்மனெண்ட்டாக மணி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக கொடுப்பாங்கன்னா நம்ப முடியாது தான். ஏன்னா யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பண்ணுற வேலைக்கு பர்மனெண்ட்டாக காசு தராங்கன்னா நம்ப முடியாது தான். ஸோ ஆனால் கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டோமே அப்படின்ட்டு வந்து நம்ம வாங்கி பாக்கெட்டில் போட்டு போக வேண்டியதுதான். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாபம் தானே, ஏன்னா நம்ம மணி எதுவுமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த ஆட்ஸ்லாம் வந்து பார்த்து கஷ்டப்பட்டு நம்ம லெவல் கம்ப்ளீட் பண்ணி நம்ம அந்த டாக் வந்து எடுக்க போகிறோம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு எத்தனை நாளைக்கு கொடுக்குறாங்களோ அந்த மணி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லி அப்படியே ப்ளே பண்ணுங்கள், டெய்லி காலையில் ஈவினிங் அப்படி வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து எத்தனை நாளைக்கு இருக்க போதுன்னு தெரியாது, வருஷத்துக்கு ஒரு ஆப் வரும், இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு ஆப் வரும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆப் வந்தது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு.
ஆனால் வருஷம் வருஷம் கொஞ்சம் ஜென்யூனான ஆப்ஸ் நிறையா வந்து வரும், வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே வந்து போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போயே வந்து ட்ரை பண்ணி வந்து எப்படியாச்சும் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து மணி மேக்கிங் டாக் எடுத்துட்டோம்னா நான் வந்து வீடியோ கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து 10 நிமிஷத்தை நெருங்கிடுச்சு, 10 நிமிஷம் நெருங்கிச்சுன்னு இல்லை, ஆமாம் 10 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் போட்டேன், இது வரைக்கும் யார் பார்த்தீங்கன்னு கூட தெரியல, பார்த்துருந்தீங்கன்னா லைக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ தான் வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்து என்ன கண்டென்ட் போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, அது யாராச்சும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், யாருமே சொல்ல மாட்டேறீங்க. ஏன்னா நான் அது தெரியாமல் தான் நான் வீடியோவே போட மாட்டேறேன், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாரம்லாம் நான் கேப் போட்டு நான் என்றைக்குமே போடவே மாட்டேன். வீடியோ போட்டேன்னா நான் வந்து டெய்லியும் வந்து போடுவேன், அப்போ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவேன். இவ்வளோ நாள் நான் ஒரு வாரம் கழித்து ஒரு வீடியோ போடுறேன்னா கண்டென்ட் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோ போடல. அப்படி உங்களுக்கு வேறு எதுனா கேம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நான் வந்து அந்த கேமுக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆகிடலாம். அப்படிலாம் உங்களுக்கு வேறு எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.